ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெலிவரி ஆனதும் நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதில் அதை பற்றின சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ நான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேருக்கு இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கும்போது இதை பற்றின ஒரு ஐடியாவே வந்து இருக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயித்து மந்த் இந்த மாதிரி டைம்லேயே மில்க் சப்ளை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சில பேருக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மில்க் சப்ளை வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எயித்து மந்த் நைன்த் மந்த்லேயே வரணும் அப்படிங்கிற கட்டாயமும் வந்து கிடையாது. சில பேருக்கு அந்த ஹார்மோன் சேஞ்ச்னால சீக்கிரமே வந்து மில்க் சப்ளை வந்து இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம்தான் ஒரு 2 hours 3 hours வந்துட்டு இந்த மில்க் சப்ளை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து நர்ஸ் வந்து நம்ம கூட வந்து நர்ஸெல்லாம் இருப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டலில், நமக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம கூட இருக்க நர்ஸே வந்து நமக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வந்து எடுப்பாங்க, மில்கை வந்து வெளியே எடுப்பாங்க. ஃபஸ்ட் வரக்கூடிய மில்க் வந்து பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பேபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து அதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு சிசெக்ஷனாலும் சரி நார்மல்னாலும் சரி ஒரு 1 hour 2 hours கண்டிப்பாக நம்ம பேபியை நம்ம கிட்ட கொண்டு வந்து ரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அது நமக்கு வந்து கொடுக்க தெரியல சிசெக்ஷன் அப்படினாலும் நம்மளால் வந்து எந்திரிச்சு உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி அந்த மில்கை வந்து வெளியே எடுத்து பேபிக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மில்க் சப்ளை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ 5 ml ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மில்க் சப்ளை இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2 drops 3 drops ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். பேபிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ml அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ குழந்தை பிறந்த உடனே ஸோ அந்த மாதிரி அந்த அளவில் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படதை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக மில்க் சப்ளை வந்து கம்மியாக தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான ஃபுட்டெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்போஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா கூட லாக்டோஜன் அந்த மாதிரி பவுடர் வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 or 2 weeks கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது பேபியை வந்து ஃபீடிங் எடுத்து போகவே நமக்கு வந்து நிறைய மில்க் சப்ளை வந்து இருக்கும். அது வந்து ஒரு பக்கம் நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா மறுபக்கம் வந்து பால் கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் பேபிக்கு வந்து ஒரே பக்கமே ஃபீட் பண்ணாமல் ரெண்டு பக்கமும் மாறி மாறி வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மில்க்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணாமல் இருக்காதிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். பேபி வந்து சக் பண்ணி குடிக்க ஆரம்பிக்க மில்க் சப்ளை வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.